Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஒரு அட்டகாசமான மொறுமொறுவான பட்டர் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டீ கூட வந்து நமக்கு எப்பவுமே வந்து கடுக்கடு மொறுமொறுன்னு சாப்பிடறதா பிடிக்கும். என்னோட ஃபேவரட் பார்ட் வந்து பட்டர் முறுக்க வந்து ஃபில்டர் காஃபியோட சாப்பிடறதுதான், அட்டகாசமா இருக்கும். சோ வந்து இப்ப வந்து நம்ம பட்டர் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். பட்டர் முறுக்கு பண்றதுக்கு நமக்கு வந்து அரிசி மாவும் கடலை மாவும் வேணும். அரிசி மாவு வந்து ரெண்டு பகுதி எடுத்தோம்னா கடலை மாவு வந்து ஒரு பகுதி போதும். அப்புறமா வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இல்லைன்னா வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எள்ளும் ஜீரகமும் பிடிக்காதுன்னா நீங்க வந்து பிளெயின் பட்டர் முறுக்கு கூட செஞ்சுக்கலாம், அதுவுமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லா இன்கிரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல அரிசி மாவு, அப்புறமா கடலை மாவு, அப்புறமா பட்டர், கொஞ்சம் ஜீரகம், தேவையான உப்பு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. பட்டரை நல்லா அமித்தி விட்டு எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆயாச்சா, உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிருங்க. ஏன்னா வந்து தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சதுக்கு அப்புறமா உப்பு கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் பெர்ஃபெக்டா இருக்கு. இப்ப நம்ம வந்து தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இத லைட்டா பிசைஞ்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். நம்ம ஒரேடியா வந்து நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி அதிகமாயிரும், அப்புறம் முறுக்கு புளியறப்போ நல்லா வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுதான் அதோட கன்சிஸ்டன்சி, கரெக்டா இருக்கு. நான் இன்னைக்கு மொத்தமா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். சில நேரம் கொஞ்சம் கூடவோ குறையவோ ஆகலாம். இப்ப பட்டர் முறுக்குக்கு மாவு பிசைஞ்சு மாவு ரெடியா இருக்கு. இப்ப வந்து முறுக்கு பண்றதுக்கு வந்து ஸ்டார் அச்சு, 3 ஓட்டை இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். இப்ப வந்து நம்ம இந்த மாவை இதுக்குள்ள நிரப்பிடலாம். லைட்டா அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் இடம் இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பிரஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இப்ப முறுக்கு பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணிடலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூடுல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப சூடு கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா போட்ட உடனே வந்து எண்ணெய் நிறைய குடிக்கும், அது மாதிரி கிறிஸ்பியா இருக்காது. அதே நேரம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிருச்சுன்னா போட்ட உடனே கரிஞ்சி ரொம்ப ஹார்ட் ஆயிரும். எண்ணெய் வந்து கரெக்டான சூட்ல இருக்கான்னு பாக்குறதுக்கு கொஞ்சமா மாவு எடுத்து உள்ள போட்டீங்கன்னா அது போட்ட உடனே பொறிஞ்சி மேல வரும். அப்படின்னா வந்து எண்ணெய் கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். போட்ட உடனே கீழவே செட்டில் ஆயிடுச்சுன்னா எண்ணெய் இன்னும் கரெக்டான சூடுக்கு வரலன்னு அர்த்தம். இப்ப நம்ம முறுக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதை லைட்டா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதுல இதே முறுக்குல வந்து ரவுண்டாவும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நீளமா பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு வந்து பட்டர் முறுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் குட்டி குட்டியா இருந்தாதான் பிடிக்கும். அதனால நான் கட் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி ஒரு முறுக்குக்கு மேல மறுபடியும் முறுக்கு வந்து சேராம பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து அது ஒழுங்கா பொறிஞ்சு வராது அதுக்கு மேல மேல இருந்துச்சுன்னா. அதனால நான் சின்ன சின்னதா கட் பண்ணி விட்டுருக்கேன். பாத்தீங்கன்னா போட்டோட நிறைய பபிள் இருக்கும், அது வந்து நல்லா பொறிஞ்சு வந்தோம்னா பபிள்லாம் போக ஆரம்பிச்சாச்சு. இப்ப முறுக்கு ரெடி ஆயாச்சு. நம்ம இப்ப இதை வெளியே எடுத்துடலாம். எக்ஸஸ் எண்ணெய் எல்லாம் ட்ரைன் பண்ணிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இப்ப நம்மளோட சுட சுட முறுமுறு பட்டர் முறுக்கு தயாராயிடுச்சு. என்னோட ஃபேவரட் ஃபில்டர் காஃபியும் தயாராயிடுச்சு. நான் இது ரெண்டையும் ஜாலியா சாப்பிட போறேன். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும் புகழ் மலரட்டும்.